நடிகர் விஜய் சேதுபதி நடித்திருக்கும் 800 படத்தினுடைய மோஷன் போஸ்டர் வெளியாயிருக்கிறது. இது தமிழகத்தில் கடுமையான விமர்சனத்திற்கும் உள்ளாயிருக்கிறது. இது குறித்து திரைப்பட விமர்சகர் பிஸ்மையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நடிகர் விஜய் சேதுபதியோட அந்த 800 படத்தினுடைய மோஷன் போஸ்டர் பார்த்துருப்பீங்க சார். அது வந்து அந்த படத்தை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு வணிக ரீதியாக நம்ம பார்க்கலாமா, அல்லது வந்து அவர் கதை அம்சத்துக்காக இந்த படத்தை தேர்ந்தெடுக்காரு அப்படின்னு பார்க்குறதா? பணத்துக்காக தேர்ந்தெடுத்தார் அப்படி தான் நம்ம சொல்லணும் அது. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி இந்த படத்தை வந்து ஒத்துக்கும் போது நிச்சயமாக அவருக்கு தெரியும், முத்தையா முரளிதரனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவர் மீது விமர்சனம் இருக்குது. இந்த படத்தில் நடித்தா வந்து தமிழ் மக்கள் தமிழ் உணர்வாளர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அதையும் மீறி அந்த படத்தில் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு ஆரம்பத்தில் பணம் தான் பிரதானமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் இவர் நடிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி ஏறக்குறைய ஒரு 6-7 மாதங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து ஊடகங்களில் மெல்ல வர ஆரம்பிச்சுது. அப்போ என்னன்னா இங்கே இருக்கிற தமிழ் உணர்வாளர்கள் ஒரு 50-100 பேர் அவருடைய ஆஃபீஸுக்கே போய் அவரை சந்தித்து நீங்கள் இந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அப்போ என்ன பண்ணார், நான் இல்லை உங்களுடைய ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன், அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பினார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் திட்டம் போட்டார், என்னன்னா நம்ம வந்து இந்த விஷயத்தை ஆற போட்டோம்னா அந்த எதிர்ப்பு வந்து அடங்கிடும், அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இப்போ அந்த படத்தை ஆரம்பித்தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாதுரியம் இருக்குது. என்னென்னா 800 படத்தினுடைய மோஷன் போஸ்டரை இப்போ வெளியிட்டிருக்காங்க, ஆனால் படப்பிடிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான். ஸோ இப்போ வந்து இப்படி வெளியிட்டு இதனுடைய ரியாக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம படப்பிடிப்பை துவங்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மோஷன் போஸ்டருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை வந்து நிச்சயமாக அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். முக்கியமாக திரைப்படத்துறையில் இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே இந்த படத்தில் நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு அவரை வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா நேற்று விஜய் சேதுபதிக்கிட்ட நேரடியாகவே பேசியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அவர்கிட்டே இவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை, இந்த படத்தில் இப்போ நடிக்கலை அடுத்த வருஷம் தான் நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னாரா, இந்த படத்தில் நீங்கள் நடிக்கவே கூடாதுன்னு வலியுறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சேரன், சீனு ராமசாமி, கவிஞர் தாமரை இப்போ பல பேர் வந்து இந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மீறி அவர் இந்த படத்தில் நடிப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதியுடைய தமிழ் பற்றையும் அவருடைய தமிழ் உணர்வையும் நம்ம சந்தேகப்படுறத தவிர வேறு வழி இல்லை. இல்லை, இப்போ தமிழ் ரசிகர் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதற்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் எல்லாமே கதை அம்சம் கொண்டதாக இருக்குது. அப்போ இதையும் நம்ம கதை அம்சமாக பார்க்கலாம்ல சார்? இல்லை, நாம் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இது வெறும் கற்பனை கதையாக இருந்துச்சுன்னா நம்ம கதையம்சத்தை மட்டும் பார்க்கலாம். இவர் முத்தையா முரளிதரன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் வீரருடைய பயோபிக், அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த படம். அதை வச்சு தான் 800 தலைப்பு வச்சுருக்காங்க. என்னென்னா முத்தையா முரளிதரன் வீழ்த்திய விக்கெட்டுகளின் எண்ணிக்கை தான் 800. ஸோ இப்போ அந்த முத்தையா முரளிதரன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவர் வந்து இலங்கையில் இருக்கிற தமிழர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர் பிறப்பால் தமிழர் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் உணர்வால் அவர் யார் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள கேள்வி. அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் அடிப்படையில் ஸ்ரீலங்கன், அதுக்கப்புறம் தான் தமிழன். அதோடு அவர் நிறுத்தலை, ஸ்ரீலங்கன் என்று சொல்வதில் தான் நான் பெருமை கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி இவர் மனோபாவம் அவருக்கு இருக்கிறதுனால தான் இலங்கையில் இனப்படுகொலை நடந்தபோது இவர் நம்ம கூட இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருந்தார். ஸோ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை வரலாறுல விஜய் சேதுபதி நடிக்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு தமிழக மீனவர்களை கொன்று குவிக்கிற இலங்கை அரசுடைய அந்த சின்னத்தை தன்னுடைய நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இந்த படத்தில் நடிப்பார். அந்த படம் தமிழக திரையரங்குகளில் ஓடும் அப்படின்னா அதை எப்படி நம்ம சகிச்சிக்க முடியும், அதை எப்படி ஒரு திரைப்படமாக எப்படி பார்க்க முடியும், அதுதான் நம்மளுடைய கேள்வி. இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மறுபரிசீலனை செஞ்சு இந்த படத்தை நான் திரும்ப பெறுறேன், நீ நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கடுமையான எதிர்ப்பெல்லாம் வந்திருக்கு, அதனால் கேட்குறேன். அவர் நினச்சா அதற்கான முடிவை வந்து அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நிமிடம் நாம் பேசி கொண்டிருக்கும் இந்த நிமிடம் வரை விஜய் சேதுபதிக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதி ராஜா ஃபோன் பண்ணி பேசியும் கூட அவர் வந்து நான் உங்கள் இந்த என்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்கிறேன்னு சொல்லலை, அடுத்த வருஷம்தான் இந்த படத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு தன்னுடைய செயலுக்கு அவர் நியாயம் கற்பிக்கிறாரு. அதுக்கடுத்து எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, இந்த படத்தில் நடிப்பதற்கு அவருக்கு 10 கோடி ரூபா சம்பளம் பேசி 5 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ நம்மளை மாதிரியான ஒரு
சாமானியனுக்கு வேணால் ஒரு 1,00,000 or 1 crore பெரும் கனவாக இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு நடிகர்களுக்கு 5 crore ஒரு டீ குடிக்கிற காசு தான். அவங்க நினச்சா ஈஸியாக அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட முடியும். ஆனால் இந்த படம் என்னன்னா, முத்தையா முரளிதரனுடைய மனைவி இந்த படத்தை அப்படியே ஒரு வட இந்திய நிறுவனத்துக்கு வந்து மொத்தமாக வித்துட்டாங்க. ஸோ இந்த சூழலில் விஜய் சேதுபதி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வந்தார்னா ஒருவேளை அந்த கம்பெனி அவர்கிட்ட நஷ்ட ஈடு கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் நினச்சி வந்து அவர் தயங்குறாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களும் தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஆனால் திரை விமர்சனம் இருக்கக்கூடிய நிறைய பேரும் கூட இதை எதிர்க்கிறாங்களே, அது ஏக சார் காரணம்? இல்லை, தமிழ் உணர்வு தான் காரணம், அதில் என்ன சந்தேகமாக இருக்க முடியும்? நீ என்ன கேட்குறேன்னா, விஜய் சேதுபதி வந்து நம்ம வந்து கண்ணால் பார்த்துருக்கோம். சில வருடங்களுக்கு முன்பு சாதாரண மனிதராக ரோட்டில் நடந்து போனவர் இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக மக்கள் அண்ணாந்து பார்க்குற ஒரு உயரத்தில் இருக்கார். அந்த இடத்தில் அவரை உட்கார வச்சது வந்து தமிழ் மக்கள் தானே. ஸோ இப்போ அவங்களுடைய எண்ணத்துக்கும் உணர்வுகளுக்கும் மாறாக நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கும் போது அதை எப்படி ஆதரிப்பாங்க? நிச்சயமாக எதிர்க்கத்தானே செய்வாங்க. விஜய் சேதுபதி அந்த எதிர்ப்பில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இல்லை, இப்போ இந்த படம் வந்து விளம்பரத்துக்காகன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை வந்து தொடர்ந்து வந்து எதிர்ப்பு குரல் வரனால தமிழில் மட்டும் விட்டுட்டு மற்ற லாங்குவேஜில் இந்த படம் எடுத்தால் மற்ற மக்கள் வந்து இந்த படம் பார்ப்பாங்க தானே சார்? நிச்சயமாக பார்ப்பாங்க, அதில் என்ன டவுட்டு? பார்த்தீங்கன்னா யாருக்கு வைத்து வழியோ அவங்க தானே மருந்து சாப்பிட முடியும். அதனால் இது வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒருத்தர் தான் முத்தையா முரளிதரன், அதனால அவரை நம்ம அப்படி பார்க்குறோம். இதே மற்ற மாநிலத்தவர் வந்து முத்தையா முரளிதரன் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஒரு கிரிக்கெட்டில் சாதனை நிகழ்த்திய ஒரு பவுலராக தான் அவரை பார்ப்பாங்க. ஸோ அவருடைய பயோபிக் மது நிச்சயமாக எல்லாருமே மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. அந்த ரியாலிட்டி நமக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கு. என்ன இத்தனை எதிர்ப்புகளுக்கு மீறி விஜய் சேதுபதி நடித்து அந்த படம் மற்ற மாநிலங்களில் வெளியானாலும் விஜய் சேதுபதி மீதான எதிர்ப்பின் வீரியம் வந்து நிச்சயமாக குறையாது. ஏன்னா ஒரு துரோகியின் பயோபிக்கில் நடித்தவர் விஜய் சேதுபதி ஒரு தமிழின துரோகி அப்படிங்கிற பெயர் வந்து நிச்சயமாக நிலச்சி நிற்கும், அதில் மாற்றம் இல்லை. இப்போ இன்னொரு சைடு என்ன விமர்சனம் வருதுன்னா, படத்தை வந்து படமாக பார்க்காம இதுக்கு வந்து அரசியலாகவும் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது வந்து ஒரு சொத்தை வாதம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ஆபாச படம் தயாராக இருக்குது, விரைவில் வரப்போகுது. அந்த படத்தினுடைய போஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா ஆபாசத்தின் உச்சம் அருவறுப்பாக இருக்குது. ஸோ அதை எதிர்க்கும் போது கூட இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் படத்தை படமாக பாருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய கதையே படமாக வந்திருக்கு, அதை மக்கள் ரசிக்கலையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த சொத்தை வாதம் வந்து இதற்கு பொருந்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.